தமிழ் அறவாரியத்தின் திட்ட அதிகாரி. இன்று கல்வி களத்தில் நம்மோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மலேசிய தமிழ் அறவாரியத்தின் முன்னெடுப்பில் தமிழ்ப்பள்ளி தலைமை ஆசிரியர் மன்றம் மற்றும் மலாயா தமிழ்ப்பள்ளி ஆசிரியர் தேசிய சங்கத்தின் இணை ஏற்பாட்டில் நடைபெறும் ஐந்தாவது கல்வி களத்தில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இக்கல்வி கள மாதம் ஒரு முறை கடைசி வாரத்தில் நடைபெற்று வருகிறது. இதுவரைக்கும் தமிழ் பள்ளி தொடர்பான, தமிழ் கல்வி தொடர்பான பல்வேறு தலைப்புகள் நாம் கலந்துரையாடி இருக்கிறோம். அந்த வகையில் இன்று உதவி இயக்குனர் பார்வையில் இடைநிலை பள்ளியில் தமிழ் பள்ளியும் தமிழ் மணிக்கம் தமிழ் மொழியும் தமிழ் இலக்கியமும் என்கின்ற தலைப்பில் நாம் கலந்துரையாடவிருக்கின்றோம். நம்மோடு பேச்சாளர் திரு பிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக இப்பொழுது தமிழ் வாழ்த்து இடம்பெறும். காப்பியலை இந்தவழே காப்பியங்கள் கண்டவளே, கலை வளர்த்த தமிழகத்தின் தலைநிலத்தில் ஆழ்பவளே, தாய்ப்புலமையார் புவியில் தனிப்பெருமை கொண்டவளே, தமிழருடு புலம் பெயர்ந்து தரணி எங்கும் வாழ்பவளே, நிலை பெற நீ வாழியவே, நிலை பெற நீ வாழியவே. மலேசியத்தில் சிங்கைதனில் ஈழ மண்ணில் இலக்கியமாய் வழக்கியலாய் இலக்காவல் தருபவளே, பொங்கி வளர் அறிவியலின் புத்தாக்கம் அத்தனைக்கும் பொருந்தி இன்று மின்னுலகில் புரட்சி வலம் வருபவளே, செவ்வியலின் இலக்கியங்கள் செழித்திருந்த பொற்காலம் சேர்த்து வைத்த செயல் வளத்தில் செம்மாந்த பழையவளே, அவ்வியலில் வேரூன்றி அறிவுயர்ந்த தற்காலம் அழகழகாய் உரைகளையும் ஆளுகின்ற புதியவளே, புலங்கடந்து நெறி கடந்து நிலவரம்பின் தடை கடந்து கோமகளாய் தமிழமனம் கொலுவிருக்கும் தமிழனங்கே, நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா, நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா, நிறைகுறையாச்சம் மொழியே நிலை பெற நீ வாழியவே, நிலை பெற நீ வாழியவே. வணக்கம், மீண்டும் தொடர்வோம். இன்று நம்மளுடைய தலைப்பான உதவி இயக்குனர் பார்வையில் இடைநிலை பள்ளியில் தமிழ் மொழியும் தமிழ் இலக்கியமும் என்ற தலைப்பில் பேசுவதற்காக திரு பிரகாஷ் அவர்கள் வந்திருக்கிறார். இவர் 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்டு கல்வித்துறையில் பணியாற்றி வருகின்றார். மாநில கல்வித்துறையின் மொழி பிரிவு மற்றும் கற்றல் திணைக்களம் என்கின்ற பிரிவை சார்ந்த கல்வித்துறை அதிகாரி இவர். இல்ல பிரகாஷ் சார் இருக்கீங்களா? ஆயிருக்கமா உங்களுடைய கேமரா ஆன் பண்ணலாமே. தெரியுதுங்களா? இல்ல சார், இப்ப தெரிகிறது. சரி, தொடங்கலாமா? இப்பொழுது நம்முடைய திரு பிரகாஷ் அவர்கள் தொடங்குவார் சார்.
நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இம்மிப்பொழுதும் இந்நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இன்றைய நிகழ்ச்சியின் நெறியாளர் அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். சரி, தொடர்றேன். முதற்கண், இன்றைய நிகழ்ச்சியில் பேசுவதற்கு வாய்ப்பு அளித்தமைக்கு ஏற்பாட்டு குழுவினருக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மொழி உதவி இயக்குநரின் பார்வையில் இடைநிலை பள்ளிகளில் தமிழ் மொழியும் தமிழ் இலக்கியமும் என்பது வழங்கப்பட்டுள்ள தலைப்பு. அந்த வகையிலே தமிழ் மொழி உதவி இயக்குநரின் பொதுவான பணிகள் யாவை, தமிழ் மொழி பாடம், தமிழ் இலக்கிய பாடம் தொடர்பான பொதுவான செய்திகளை பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என கருதுகிறேன். நம் நாட்டில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் மாநில கல்வி இலாக்காக இயங்கி வருகின்றன. அது உங்களுக்கு தெரிந்த விஷயம். ஜபத்தான் பண்டிகான் நெகிரி என்று சொல்வோம். அந்த வகையில் மொத்தம் 16 கல்வி இலாக்காக நம் நாட்டில் இயங்கி வருகின்றன. ஒவ்வொரு மாநில கல்வி இலாக்காவும் அந்த மாநிலத்தின் கல்வி சார்ந்த சூழலுக்கு, அதாவது பள்ளிகளின் எண்ணிக்கை, ஆசிரியர் மாணவர் எண்ணிக்கை போன்ற சூழலுக்கு ஏற்ப இயங்கி வருகின்றன. அந்த வகையில் மாநிலத்தின் கல்வி இலாக்காவில் சில செக்டர் என்று சொல்லக்கூடிய திணைக்களங்கள் இருக்கும். திணைக்களங்கள் என்றால் செக்டர். இவற்றுள் செக்டோ பிரான் புங்குருசன் பிபிடி என்று அழைக்கப்படும் திட்டமிடல் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலக மேலாண்மை திணைக்களம், செக்டோ பொம்லஜாரான் என்று சொல்லப்படும் அல்லது அழைக்கப்படுகின்ற கற்றல் திணைக்களம், செக்டோ பொங்குருசான் ஸ்கோலா அதாவது பள்ளி மேலாண்மை திணைக்களம், மாணவர் மேம்பாட்டு திணைக்களம், தேசிய மொழியில் சொல்வதென்றால் செக்டோ பொம்பகுனர் முறை ஆகிய திணைக்களங்கள் குறிப்பிடத்தக்கவை. பெரிய மாநிலங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு 14 திணைக்களங்கள் செக்டர்கள் வரைக்கும் இருக்கும். சிறிய மாநிலங்கள் அது அவருக்கு சூழலுக்கு ஏற்ப அந்த களங்கள் அமைக்கப்பட்டிருக்கும், உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த 4 திணைக்களங்களில், நான் சற்று முன் குறிப்பிட்ட அந்த 4 திணைக்களங்களில் கற்றல் கற்பித்தல், பாடங்கள், கலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் போன்ற கூறுகள் இந்த கற்றல் திணைக்களத்தின், அதாவது செக்டோ பொம்லாஜாரன் என்று சொல்லக்கூடிய இந்த கற்றல் திணைக்களத்தின் மேற்பார்வையில் இருக்கும். கற்றல் திணைக்களத்தை எடுத்துக்கொண்டால் மொழி பிரிவு, அறிவியல் மற்றும் கணித பிரிவு, சமூக அறிவியல் பிரிவு, சயின்ஸ் சோசியல். மொழி பிரிவு உங்களுக்கு தெரியும், பாஸ். சமூக அறிவியல் பிரிவு சயின்ஸ் சோசியல், அறிவியல் மற்றும் கணித பிரிவு சயின்ஸ் மேத்தமெட்டிக். திவெட் என்று சொல்லக்கூடிய என்று அழைக்கப்படக்கூடிய நுட்ப மற்றும் தொழில் கல்வி பிரிவு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொடர்பு பிரிவு, டிஎம்கேன்னு சொல்லுவோம் சுருக்கமா, அங்க மலையில யூனிட் டெக்னாலஜி மலுமன் அண்ட் கம்யூனிகேஷன், இந்த 5 பிரிவுகள் இருக்கும். ஆனா பள்ளிகளை பொறுத்தவரை பள்ளிகள்ல 4 தான் இருக்கும். அந்த டிஎம்கேவும் டிவேட்டும் வந்து இணைச்சிருப்பாங்க. தொடர்ந்து இந்த மொழி பிரிவில் உள்ள பாடங்களுக்கு, அதாவது மலாய், ஆங்கிலம், தமிழ் மொழி, சீனம் போன்ற மொழிகளுக்கு பாட வாரியாக உதவி இயக்குநர்கள் இருப்பார்கள். மற்ற துறைகளும் அப்படிதான். ஏன்னா மற்ற துறைகளில் பாடங்கள் வந்து இணைக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு இப்ப சமூக அறிவியல் என்றால் அந்த வரலாறு, பூகோள பாடங்கள்லாம் அந்த அந்த பிரிவுக்கு கீழே இருப்பதனால அது வந்து ஒரு ஒரு ஒரே அதிகாரிகள் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும். அது ஒரு புறம். 2019 பிறகு இந்த பாடங்கள், 19 முன்பு மன்னிக்கிறோம், 2019 முன்பு இந்த பாடங்கள் எல்லாம் தனித்தனி பிரிவுகளாக செயல்பட்டு வந்தன. பிறகு கன்ஸ்ட்ரக்டிவ் என்று சொல்வார்கள், அந்த மறுசீரமைப்புக்கு பிறகு 2019 பிறகு அவை யூனிட் பாஸ் என்று அழைக்கப்படும் இந்த மொழி பிரிவின் கீழ் செயல்பட்டு வருகின்றன. 2019 பின்னர் அதிலிருந்து இன்று வரை. அந்த வகையில தமிழ் மொழியை பொறுத்தவரையில் சபா, சர்வா, கிளபுவான், கிளந்தாந்திரங்கனு, புத்திரஜெய தவிர்த்து மற்ற மாநிலங்களில் உள்ள கல்வி இலாக்காக்களில் உள்ள கற்றல் திணைக்களத்தில் மொழி பிரிவில் தமிழ் மொழி உதவி இயக்குநர்கள் நியமிக்கப்பட்டு நற்பணியாற்றி வருகின்றனர். அதில் அடியேனும் ஒருத்தர். தொடர்ந்து தமிழ் மொழி பாடத்தினை பொறுத்தவரை
தமிழ் பள்ளிகளில் முதன்மை பாடமாகவும் இடைநிலை பள்ளிகளில் கூடுதல் தெரிவு பாடமாக இருந்து வருகின்றது என்பதை நாம் அறிவோம். தமிழ் இலக்கிய பாடத்தை பொறுத்தவரையிலே நீண்ட காலமாக தேர்வுக்கு மட்டும் எடுக்கப்படும் பாடமாக இருந்து வந்துள்ளது. எனினும் தற்போது நடப்பில் உள்ள KSSM கலை திட்டத்தில் இந்த தமிழ் இலக்கிய பாடமும் ஒரு தெரிவு பாடமாக, அதாவது இலக்டிவ் என்று சொல்லக்கூடிய தெரிவு செய்து படிக்க பயிலக்கூடிய பாடமாக திகழ்கின்றது. இந்த வேளையில் தமிழ் இலக்கிய பாடத்தினை KSSM கலை திட்டத்தின் கீழ் ஒரு பாடமாக திகழ்வதற்கு ஆவண செய்த கலை திட்ட மேம்பாட்டு பிரிவிற்கு குறிப்பாக அதன் தமிழ் பகுதியின் முன்னாள் தலைவர் உயர் திரு ஐயா ராமநாதன் அவர்களுக்கும், கலை திட்ட மேம்பாட்டு பிரிவின் அதிகாரிகள், கல்வி அமைச்சின் அனைத்து பகுதிகளில் முன்னாள் மற்றும் இன்னாள் தமிழ் மொழி அதிகாரிகள், மாநிலங்களின் முன்னாள் மற்றும் இன்னாள் தமிழ் மொழி உதவி இயக்குநர்கள், ஆசிரியர்கள் உட்பட அனைவருக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி என்பது அறிவாற்றல், ஆன்மீகம் மற்றும் உள்ளம், உடல் ஆகியவை ஒன்றிணைந்து ஒரு சமநிலையும் இயல்பும் பெற ஒரு தனி மனிதனுடைய ஆற்றலை முழுமையாக மேம்படுத்தும் ஒரு தொடர் முயற்சி என்று நம்முடைய தேசிய கல்வி தத்துவம் குறிப்பிடுகிறது என்பதை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அந்த வகையிலே அறிவு, சால்பு, நன்னெறி, பொறுப்புணர்ச்சி, பின்னர் நல்வாழ்வு பெறக்கூடிய ஆற்றல் ஆகியவற்றை பெற்று தன்னுடைய குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் ஒருமைப்பாட்டையும் ஒரு நல்ல செழிப்பையும் நல்கக்கூடிய முழுமை பெற்ற ஒரு குடிமகனை உருவாக்கக்கூடிய ஒரு நோக்கத்தை கொண்டதுதான் நமது கல்வி முறை என்று பல்சாஃபா பண்டிதகர் என்று சொல்லக்கூடிய இந்த தேசிய கல்வி திட்டத்தின் வழி நாம் அறிகிறோம். இந்த அடிப்படையில் தான் பிளான் பண்டிகன் என்று எனப்படுகின்ற கல்வி மேம்பாட்டு பெருந்திட்டத்தின் இறுதி எதிர்பார்ப்பாக, அதாவது மலாய் மொழியில் சொன்னால் அஸ்ரத் ராகில் என்று, இது இறுதி எதிர்பார்ப்பாக ஒவ்வொரு பள்ளியும் அடைய வேண்டிய இரண்டு முக்கிய கூறுகளை, முக்கிய இலக்குகளை அடையாளம் காணப்பட்டுள்ளன. முக்கிய இலக்குகள் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு பள்ளியும் அடைய வேண்டிய தாரக மந்திரம் என்று கூட அதை சொல்லலாம். இரண்டு இலக்குகள், ஒன்று மாணவர் வர்க்கம் அல்லது மஞ்சி அடியான் மூறி, இன்னொன்று தரமிக்க பள்ளி அல்லது ஸ்கோலா குவாலித்தி என்று மலைமொழியில் சொல்வார்கள். இந்த இரண்டு தான், இந்த கம்மஞ்சாடியான் முறை, ஸ்கோலா குவாலித்தி, எங்க நம்ம எந்த நடவடிக்கை செய்தாலும் அதனுடைய இறுதி இலக்கு இந்த இரண்டு தான். இந்த இரண்டும் ஒன்றாக அடையப்படக்கூடிய ஒரு சூழல் உள்ளது, மாணவராக்கம், தரமிக்க பள்ளி. சரி, தொடர்ந்து இந்த மலேசிய கல்வி மேம்பாட்டு திட்டத்திற்கு ஏற்பவும் தொடக்கப்பள்ளிக்கான KSSR எனப்படும் கலை திட்டத்தின் தொடர்ச்சியாகவும் இடைநிலை பள்ளிகளுக்கான KSSM கரிக்குலம் ஸ்டாண்டர்ட் ஸ்கோலாம் கலை திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாணவர்களுடைய கற்றலையும் அடைவு நிலையையும் அடிப்படையாக கொண்டுள்ள இந்த கலை திட்டம் அனைத்துலக அளவில் இந்த மாணவர்களுடைய நம்முடைய மாணவர்களுடைய போட்டி திறனை மேம்படுத்தி போட்டியிடும் திறனை அதிகரித்து அதை போட்டியிடும் திறனை பெறக்கூடிய வகையில் அறிவு, சிந்தனை திறன், தலைமைத்துவ திறன், கப்பிப்பினு சொல்லுவோம் மலையில, தலைமைத்துவ திறன், இருமொழி ஆற்றல், பண்பும் ஆன்மீகமும், தேசிய அடையாளம் ஆகிய அந்த ஆறு அம்சங்களை வலியுறுத்துகிறது. இப்போதுள்ள இடைநிலை பள்ளிகளில் புகுமுக வகுப்பில் இருந்து ஐந்தாம் படியும் வரை பயிலக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் உள்ள இந்த சவால்களை எதிர்கொண்டு சமாளித்து, இப்போதுள்ள சவால்கள் நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான், முன்பு போல இல்லை வாழ்க்கை முறையும் சரி, உலக அளவுல ஒரு பல்வேறு சவால்களை நம்ம வந்து பார்த்து கொண்டுதான் வருகிறோம். இந்த சவால்களை எல்லாம், இந்த 21ஆம் நூற்றாண்டில் எதிர்கொள்ளக்கூடிய நாம் கண்டு வருகின்ற சவால்களை எல்லாம் சமாளித்து குடும்பம், சமுதாயம், நாடு ஆகியவற்றிற்கு சிறப்பாக பங்காற்ற நான் சற்று முன்பு கூறிய அந்த ஆறு அம்சங்களும் முக்கியமாக கருதப்படுகின்றன. தமிழ் மொழி, தமிழ் இலக்கிய பாடங்களை பொறுத்தமட்டில் எங்களின் முதல் பணி அந்த பாடங்களின் குறிக்கலம், அதாவது கலை திட்டத்தை மையப்படுத்தியே இருக்கும்.
கலைத்திட்ட மேம்பாட்டு பிரிவினால் வழங்கப்படும் ஆரம்ப பள்ளிகள் முதல் இடைநிலை பள்ளி படியும் 5 வரையிலான கலைத்திட்டத்தினை கல்வி இலாக்காவின் மற்ற திணைக்களங்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலகங்கள் ஆகியவற்றின் ஒத்துழைப்போடும் பங்களிப்போடும் பள்ளிகளில் நடைமுறைப்படுத்தப்படுவது அல்லது அமலாக்கம் செய்யப்படுவதை உறுதி செய்வது எங்களுடைய முக்கிய பணியாக இருக்கின்றது. மாவட்ட அளவில் எங்களுக்கு உதவுவதற்கு நான் முன்னர் கூறிய மொழி பிரிவினுடைய பள்ளி மேம்பாட்டு வழிகாட்டுனர், அதாவது மலை மொழியில் சொல்ல வேண்டும் ஆங்கிலத்தில், அது ஆங்கிலம் மலையிலும் ஒரு சொல் தான் பயன்படுத்துவோம், SISC என்று பயன்படுத்துவோம். கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆசிரியர்கள் இருந்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்பெஷலைஸ்ட் கோச், அதாவது பள்ளி மேம்பாட்டு வழிகாட்டுநர்கள். இவர்கள் வந்து பீடாங் என்று, பீடாங் அல்லது துருக்கி அடிப்படையில் இயங்குவார்கள். அதாவது ஒவ்வொரு பாடத்திற்கும் இவர்கள் இருக்க மாட்டாங்க, ஆனால் துறை அடிப்படையில் உதாரணத்துக்கு SISC பாஸ் என்றால் எல்லா மொழியும் பார்த்துக் கொள்வார்கள், அதில் உள்ள எல்லா மொழியும் பார்த்துக் கொள்வார்கள். பெரும்பாலும் நமக்கு வந்து மொழி, நான் வந்து மொழி பிரிவில் இருப்பதனால மொழியை சார்ந்து நான் பேசுகிறேன், மொழி அந்த மொழித்துறையை சார்ந்து நான் பேசுகிறேன். அப்ப மொழி துறை பகுதியை எடுத்துக்கொண்டோமானால் அவர்கள் வந்து SISC பாஸ் மலையும் ஆங்கிலத்துக்கும் மலாய்க்கும் இருப்பாங்க. ஆனால் அதே வேளையில நமக்கும் வந்து தமிழ் மொழி, சீன மொழி, மற்ற மொழிகளாக இருக்கிறது அல்லவா, எங்களோட உதவியோடு அல்லது எங்களுடைய ஒத்துழைப்போடு அவர்கள் அந்த பொங்கலூசு அடிப்படையில் பார்த்துக் கொள்வாங்க. உள்ளடக்கம் கொண்டெய்னர்ல நமக்கு தானே, அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் மற்ற இனத்தவர்களும் இருப்பாங்க, ஒரு சில இந்தியர்களும் இருக்கிறாங்க SISC-ஆ, நம்ம இனத்தவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தமிழ் தெரியாதவர்களாக இருந்தால் நம்முடைய ஒத்துழைப்போடு அவர்கள் செயல்படுவார்கள் மாவட்டத்தில். பிறகு பள்ளிக்கு சென்று அவர்கள் கற்றல் கற்பித்தல் தொடர்பாக வழிகாட்டுவார்கள். நம்ம சொன்னாலவா புங்குருசா அடிப்படையில தான். தொடர்ந்து பள்ளிகளில் தமிழ் மொழி பாடக்குழு, பள்ளியை பொறுத்தவரை மாவட்டத்துக்கு பிறகு பள்ளி, அடுத்த கீழ்நிலை வந்து நமக்கு பள்ளிக்கூடம் தான். பள்ளிகளில் நிறைய பள்ளிகளில் தமிழ் மொழி பாடக்குழு அல்லது தமிழ் மொழி பாட ஆசிரியர்கள் பாடங்களை DSKP எனப்படும் தர மற்றும் மதிப்பீட்டு ஆவணத்தின் துணையோடு பாடங்களை வழிநடத்தி செல்வார்கள். இந்த தர மற்றும் மதிப்பீட்டு ஆவணத்தில் விவரிக்கப்பட்டுள்ள அந்த கற்றல் தரங்கள், ஸ்டாண்டர்ட் பம்ப்ளைஜர் என்று சொல்லும், ஆசிரியர்களுக்கு தெரியும், ஆசிரியர்கள் இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, உங்களுக்கு பரிச்சயமானதுதான் இதெல்லாம். கற்றல் தரங்களை மாணவர்கள் அடைவதை ஆசிரியர்கள் உறுதி செய்வார்கள். அடுத்ததாக நம்முடைய தேர்வு அடிப்படையில் தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய பாடங்கள் எவ்வாறு இந்த மாணவராக்கத்திற்கும் தரமிக்க பள்ளி உருவாக்கத்திற்கும் பங்காற்றுகின்றன என்பதை பார்க்கலாம். தேர்வு அடிப்படையில் பார்த்தோமானால் SPM தேர்வினை பொறுத்த மட்டில் தமிழ் மொழி மற்றும் இந்த தமிழ் இலக்கிய பாடங்களின் தேர்ச்சி நிலை வந்து மிகவும் சிறப்பாக உள்ளது, அதை மறைக்கவோ முடியாது. ஒவ்வொரு ஆண்டும் SPM தேர்வு முடிவுகள் வெளிவந்தவுடன் பல்வேறு ஊடகங்களின் வாயிலாக, அச்சு ஊடகமாக இருக்கட்டும், மின்னியல் ஊடகமாக இருக்கட்டும், அவற்றின் வழியாக பகிரப்படும் அந்த மாணவர்களுடைய தேர்ச்சி தொடர்பான செய்திகளை நாம் பார்க்கிறோம். அண்மையில் வெளிவந்த SPM 2023 SPM தேர்வு முடிவுகளும் இந்த இரண்டு பாடங்களின் தேர்ச்சி விகிதம் உயர்ந்து கண்டுள்ளதை காட்டுகின்றன. தமிழ் மொழி பாடத்தை எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய 95% மேல் தேர்ச்சி விகிதம் உள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. இதில் இந்த செமர்லாங் என்று சொல்லக்கூடிய நனிச்சிறந்த A+ A- அடைவு நிலை பெற்றுள்ள மாணவர்களின் விகிதாச்சாரமும் ஏறக்குறைய 30% மேல் இருக்கின்றது. தமிழ் இலக்கிய பாடத்தின் தேர்ச்சியும் நம் சிறப்பாக உள்ளதை மறுக்க முடியாது. 90% மேல் மாணவர்கள் தேர்ச்சி அடைகின்றனர். கிட்டத்தட்ட பாதி பேர் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட கணிசமான எண்ணிக்கையினர் தனிச்சிறந்த புள்ளிகள் பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்களே, அது போல இந்த மாணவராக்கத்திற்கு இந்த இரண்டு பாடங்களும் துணை புரிகின்றன என்பதற்கு தெளிவான சான்று. இதை தவிர
வேறு தேவையில்லை என்று நினைக்கிறேன். நான் வேறு சான்று தேவையில்லை, இந்த ஒரு சான்றை போதும். நம்முடைய மாணவராக்கத்திற்கும் இந்த கம்மஞ்சாடியார் முறை என்று சொல்லக்கூடிய மாணவராக்கத்திற்கும் அதை ஒட்டி தலைமிக்க பள்ளியின் உருவாக்கத்திற்கும் இந்த இரண்டு பாடங்களும் உதவு நிச்சயம் உதவுகின்றன. நிச்சயமாக இந்த தேர்ச்சியில் அனைவருக்கும் பெரும் பங்கு உண்டு, அதை நாம் மறந்துவிட முடியாது, மறுக்கவும் முடியாது. குறிப்பாக இந்த வேளையில் இந்த வெற்றிக்காக பாடுபட்ட மாணவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த பெற்றோருக்கும் பாதுகாவலர்களுக்கும் அந்த மாணவர்கள் சிறந்த தேர்ச்சியை அடைவதற்கு அன்றே அடித்தளமிட்ட அவர்களின் தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் தொடர்ந்து அவர்களை பட்டைச்சீட்டி உருவாக்கிய இடைநிலை பள்ளி தமிழாசிரியர்களுக்கும் இலக்கிய பாட ஆசிரியர்களுக்கும் தமிழ் மொழி உதவி இயக்குநர்கள் சார்பில் எனது மனமார்ந்த வாழ்த்தினையும் பாராட்டினையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மாத்திரமல்லாமல் இந்த வெற்றிக்காக பாடுபட்ட அனைத்து அரசு மற்றும் அரசு சாரா பொது இயக்கங்கள், ஊடகவியலாளர்கள், பள்ளி மேம்பாட்டு வழிகாட்டுநர்கள் எஸ்ஐசிய, தமிழ் மொழி பாடக்குழுவினர், பள்ளி முதல்வர்கள் தன்னார்வ முறையில் தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய பாடங்கள் போதிக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் அல்லது நேரடியாகவோ மறைமுகமாகவோ மாணவர்களின் வளர்ச்சிக்கு துணை புரிந்த அனைவருக்கும் நெஞ்சார வாழ்த்தினையும் நன்றியினையும் தமிழ் மொழி உதவி இயக்குநர்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த இடைநிலை பள்ளியில் நம் மாணவர்கள் உருவாக்கத்தில் தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய ஆசிரியர்கள் எவ்வாறு பங்காற்றுகின்றனர் என்பதை நாம் பார்ப்போம். பெரும்பாலான தமிழ் மொழி தமிழ் மன்னிக்கவும் பெரும்பாலான பள்ளிகளில் தமிழ் மொழி பாட ஆசிரியர்களே தமிழ் இலக்கிய பாடத்தை போதிக்கும் சூழல் உள்ளது. அந்த வகையில் தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய பாடங்களை போதிப்பதில் ஆசிரியர்கள் பல்வேறு உத்திகளையும் முறைகளையும் கையாண்டு வருகின்றனர். அதை நாம் மறுப்பதற்கில்லை. குறிப்பாக 21ஆம் நூற்றாண்டு கற்றல் நடவடிக்கைகள், வேறுபட்டப்பட்ட கற்றல் அணுகுமுறை, இப்போ பிளஜாரன் தர்பேது என்றால் இது இந்த இந்த சொற்கள் களஞ்சியம் எல்லாம் ஆசிரியர்களுக்கு தெரியும். இப்போ பிளஜாரன் தர்பேது, கருப்பொருள் அடிப்படையிலான கற்றல் போன்ற பல கற்றல் உத்திகளையும் இந்த முறைகளையும் ஆசிரியர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இதெல்லாம் பாராட்டுக்குரியது. அது மட்டுமல்லாமல் காலத்துக்கு ஏற்ப தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய பாடங்களை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த கோரணி நச்சில் என்று சொல்லக்கூடிய இந்த COVID-19 பெருந்தொற்று காலகட்டத்தில் இயங்கலையில் இல்லிருப்பு கற்றல் முறையில PDPR என்ற முறையில் இல்லிருப்பு கற்றல் முறையில் தங்களுடைய அந்த கற்றல் கற்பித்தலை நடத்திய அனுபவம் இருப்பதால் ஆசிரியர்களுக்கு இருப்பதால் தற்போதுள்ள பெருந்தொற்றுக்கு பிந்தைய காலகட்டத்திலும் இந்த தொழில்நுட்பத்தின் பயன்பாடு கற்றல் கற்பத்தில் இன்னும் கற்றல் கற்பித்தலில் இன்னும் அதிகமாக காண முடிகிறது. உதாரணத்திற்கு அண்மை காலமாக அதிகம் பேசப்படுகின்ற இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் கற்றல் கற்பித்தலில் பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. பயன்படுத்த தொடங்கியுள்ளனர், பரவலாக இல்லை, ஆனால் இந்த பயன்பாடு வந்துள்ளது நம்முடைய கற்றல் கற்பித்தலில். இந்த வேளையில் ஆசிரியர்களுக்கு சில பரிந்துரை வந்து நான் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த குழுவில் ஆசிரியர்கள் இருந்தால் இல்லாவிட்டாலும் இந்த குழுவில் உள்ளவர்கள் பகிரலாம் இந்த கருத்துக்களை. கற்றல் கற்பித்தலில் தொழில்நுட்பத்தினை வெறும் காட்சிக்காக மட்டுமல்லாமல் அல்லது அதிகாரிகளோ அல்லது பள்ளி நிர்வாகமோ யாரேனும் வரும்போது மட்டும் பயன்படுத்தாமல் எப்போதுமே பயன்படுத்த வேண்டும். நீங்கள் பயன்படுத்தவில்லை என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அந்த பயன்படுத்த வந்து மலாயில வந்து சொல்லுவாங்க, மலாய் மொழியில மும்புடாயக்கன்னா அதே ஒரு பண்பாடா மாறிடும். அந்த பயன்பாடே வந்து நம்ம சொல்லாமலே அந்த இயல்பாவே அந்த தொழில்நுட்பத்தின் பயன்பாடு நம்முடைய பள்ளிகளில் தொடக்கப்பள்ளியாக இருக்கட்டும், இப்ப இடைநிலை பள்ளி பற்றி பேசினாலும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களும் இருக்கிறீங்க. இப்ப அந்த அடிப்படையில தொடக்கப்பள்ளியிலிருந்து இதை வந்து ஒரு நம்முடைய ஒரு பண்பாடாக ஒரு கலாச்சாரமாக இந்த தொழில்நுட்ப பயன்பாட்டை வந்து நாம் வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அதோடு நின்று விடாமல் வாய்ப்பும் வசதியும் இருந்தால் மாணவர்களுக்கும்
அவர்களுடைய பள்ளி சூழலுக்கு ஏற்ப அவர்களுடைய வரம்புக்கு உட்பட்டு பாட வேளையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கற்பதற்கு வழிவகுக்கலாம். இது வந்து மாணவர்களுக்கு கற்றல் அனுபவத்தை வந்து ஒரு சுவாரஸ்யமானதாக்கும். மாணவர்கள் எது எளிதில் அந்த கற்றல் கற்பித்தலின் அந்த விளைபயனை வந்து அடைவதற்கு ஒரு உந்துகோலாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. நிச்சயம் தொழில்நுட்பம் என்பது மாணவர்களை கவரக்கூடிய ஒன்று. அதன் பயன்பாடு வந்து அதிகம், குறிப்பாக மாணவர்களுக்கு அந்த வகுப்பறையில் அதன் பயன்பாடை வந்து நம்ம வந்து அதிகரிக்க வேண்டும். ஆசிரியர்கள் மட்டும் பயன்படுத்தினால் பத்தாது, போதாது. ஆனால் மாணவர்களும் அதனை பயன்படுத்தக்கூடிய ஹேண்ட்ஸ் ஆன் சொல்லுவாங்க, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அடிப்படையில இந்த மாணவர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த சூழல் வகுப்பறையில் ஏற்படுத்தினால் அது சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது வந்து தொழில்நுட்பம் வந்து கற்றல் கற்பித்தல் கல்வித்துறையில் அபரிமிதமான வளர்ச்சி அடைந்து விட்டது தொழில்நுட்பம். இந்த என்னுடைய அனுபவத்தை ஒரு அனுபவ சிறிய அனுபவத்தை வந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன். எங்கள் மாநிலத்தில் வந்து ஒரு ஆசிரியர் வந்து கேலிச்சித்திர வடிவத்தில் இலக்கிய பாடத்தின் ஒரு கூறான கவிதையை வந்து கேலிச்சித்திரம்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கார்த்தூன் வடிவத்தில் அதை உருவாக்கி அது வந்து அந்த கற்றல் கற்பித்தல அவங்க பயன்படுத்துறாங்க. இப்ப அந்த வகையில வந்து அவங்க வந்து அவங்களுக்கு சிறப்பு அந்த இதெல்லாம் கிடைச்சது, அந்த சிறப்பு ஹடியா இனவாசி அந்த மாதிரி புத்தாக்க திறன் அந்த தொடர்பான பரிசுகளும் அந்த போட்டிகளும் அவங்க கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அப்ப இங்க இருந்த குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்களும் இது போன்ற இந்த அன்னைய அல்லது அதிகம் பயன்படுத்தப்படாத அந்த நுட்பங்கள் கேலிச்சித்திரம்லாம் உண்மையிலேயே நல்ல ஒரு கற்றல் கற்பித்தல பயன்படுத்துவதற்கு ஏன்னா பிள்ளைங்க வந்து குறிப்பாக இளம் பிள்ளைகளுக்கு வந்து அது வந்து கவரக்கூடிய அந்த சூழல் இருப்பதனால நம்முடைய பாடத்திற்கு தமிழ் மொழி பாடத்திற்கும் இலக்கிய பாடத்திற்கும் எவ்வாறு அதுக்கு ஏற்றவாறு அதை வந்து நம்ம மாற்றி அந்த பாடத்துக்கு ஏற்றவாறு அந்த அந்த உருவங்களையோ அந்த கேலிச்சித்திர கதை பாத்திரங்களையும் உருவாக்கி நம்முடைய கற்றல் கற்பித்தல பயன்படுத்த வேண்டிய உத்திகளை வந்து ஆராய வேண்டும் நாம் ஆசிரியர்கள். தொடர்ந்து தமிழ் மொழி மற்றும் இலக்கிய பாடங்களை பயிலும் மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு அல்லது அவர்களினுடைய உருவாக்கத்தில் நான் முதல் சொன்னேன் அல்லவா, கமஞ்சாடியன் முறை, அந்த அடிப்படையில வந்து இந்த மாணவர் உருவாக்கத்தில் வந்து பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலரின் பங்கு என்ன, அவர்கள் எவ்வாறு பங்காற்றலாம் என்பதை பார்க்கலாம். இந்த மாணவர்கள் உருவாக்கம் என்பது அனைத்து தரப்பினரினுடைய கூட்டு முயற்சி. ஆசிரியர்கள் மட்டும் நாம் வந்து அவர்களை மட்டும் நாம் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, பெற்றோருடைய பங்கும் நம்முடைய மாணவர்களுடைய வளர்ச்சியில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இது. என்ன அவர்களுடைய பங்குதான் அளப்பரியது உண்மையில் உண்மையிலே. என்ன மாணவர்கள் வந்து ஒரு நாளில் பள்ளிக்கு ஒரு நாளில் பெரும்பகுதியை வந்து பள்ளிக்கு வெளியே செலவிடுகின்றனர். பள்ளியிலிருந்து ஏறக்குறைய ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம், இடைநிலை பள்ளி என்றால் ஒரு 8 மணி நேரம் நம்ம வைத்துக் கொண்டாலும் 24 மணி நேரத்தில் மீதம் இருக்கின்ற அந்த நேரத்தை அவர்கள் எங்கே இருப்பார்கள் நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது. வெளியில் தான், பள்ளிக்கு வெளியில் தான். அப்பொழுது யார் இங்கு பங்கு வகிப்பது, பெற்றோருடைய பங்களிப்பும் தேவை, நமக்கு தேவைப்படுகிறது. அந்த வகையில் தமிழ் மொழி தொடர்பாக பெற்றோர்கள் எவ்வாறு பங்கு வகிக்கலாம் மாணவர்களுடைய உருவாக்கத்தில், போதிப்பதிலா இல்லை, போதிப்பதில் ஆசிரியர் கற்றல் கற்பித்து வீட்டில் அவங்க போதிக்கிறது அது ஒரு முறை. ஆனால் பள்ளிகளுக்கு அல்லது தமிழ் மொழி பாடம் தமிழ் இலக்கிய பாடம் தொடர்பாக அவருடைய பாட ஆசிரியரிடம் கேட்டு அவங்களுடைய மாணவர்களுடைய அடைவு நிலை விசாரித்து அவ்வப்போது அவர்களுடைய அந்த வளர்ச்சியினை அணுக்கமாக கண்காணித்து பாட அடிப்படையில் அவர்களுடைய வளர்ச்சியினை கண்காணித்து அணுக்கமாக கண்காணித்து அதனை தெரிந்து கொள்வது, அதாவது ஃபாலோ அப் சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்துல வந்து ஃபாலோ அப் என்று சொல்லுவார்கள், அதை தெரிந்து கொள்வதால் அந்த மாணவர்கள் நிச்சயம் அந்த கல்வியிலும் அந்த பாடத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்து படிப்பார்கள். குறிப்பாக இடைநிலை பள்ளி பயிலும் மாணவர்கள் அக்கறை எடுத்து அக்கறை செலுத்துவார் என்பது என்னுடைய நம்பிக்கை. அடிக்கடி பள்ளிக்கு செல்லமிட்டாலும் இப்பொழுது உள்ள வேலைப்பளு பணிச்சுமை
என்று காரணம் சொன்னாலும் பெற்றோர்கள் அடிக்கடி பள்ளிக்கு அதனால் அடிக்கடி பள்ளிக்கு செல்ல முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் அந்த மதிப்பீட்டு அறிக்கை பின்னர் பெற்றோர் சங்க கூட்டம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு செல்வதன் அந்த காலகட்டத்தில் செல்வதன் வழி இந்த தங்களுடைய பிள்ளைகளின் அல்லது தங்களின் பாதுகாப்புக்கு கீழ் வளரும் மாணவர்களினுடைய கல்வி வளர்ச்சியினை வந்து நம்ம அறிய முடியும். தொடர்ந்து தமிழ் மொழி தமிழ் இலக்கிய பாடம் தொடர்பான சிக்கல் இருந்தால் இந்த பள்ளி நிர்வாகத்தினர் கலந்து பேசி அதற்கான சரியான வழியில் தீர்வு காணலாம். எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. கலந்து பேசி அதுக்கு சரியான வழியில் தீர்வு கண்டால் நினைக்கிறேன் எல்லா வித பிரச்சனைகளையும் நாம் களையெல்லாம் தீர்க்கலாம். அப்படி பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகள் மேல் பெற்றோர் அல்லது ஒரு அதிகாரத்துவ பாதுகாவலருக்கு இல்லாத உரிமை எவருக்கும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அந்த வகையில் பெற்றோர் முன்வந்து அல்லது பெற்றோராக இருக்கக்கூடியவர் பாதுகாவலராக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மாணவர் நலனுக்காக அவ்வப்போது பள்ளிக்கு சென்று குறிப்பாக இடைநிலை பள்ளிக்கு சென்று அவர்களுடைய பாட வளர்ச்சி வகுப்பாசிரியர் பாட ஆசிரியர்கள் போன்றவர்களை கண்டு அவர்களுடன் கலந்துரையாடி அவர்களுடைய மாணவர்களுடைய தமிழ்மொழி தமிழ் இலக்கிய பாடம் தொடர்பான அந்த முன்னேற்றத்தினை அல்லது வளர்ச்சியினை தெரிந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் பள்ளிக்கும் வந்து ஒரு அது வந்து ஒரு நன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த இந்த காலகட்டத்தில் வந்து நாம் பார்க்கிறோம் பெற்றோர்கள் இந்த பிஐபி கேஸ் பிறகு வந்து பிஐபிஜி என்று சொல்லக்கூடிய அந்த பெற்றோர் சங்கக்கூடிய அந்த ஒத்துழைப்பு வந்து பள்ளிக்கூடங்கள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கின்றன. அந்த வகையில் நம்முடைய பெற்றோர்களும் கலந்து சிற்பித்தால் அல்லது பள்ளிகளில் நடைபெறும் நடவடிக்கைகளும் சரி மாணவர்களுடைய அந்த வளர்ச்சியில் நாம் அக்கறை கொண்டுள்ளோம் என்பதை பள்ளி நிர்வாகத்தினருக்கு காட்டுவதன் வழி நிச்சயம் நம்முடைய தமிழ்மொழி தமிழ் இலக்கிய பாடம் தொடர்பான அந்த சிக்கல்களை வந்து நாம் களையலாம். நடைமுறை சிக்கல்களையும் நாம் களையலாம். அது மட்டுமல்லாமல் நம் வந்து ஒரு என்ன ஒரு செல் நெறி ட்ரெயின் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பார்க்கிறோம் என்றால் பொதுவாக இது வந்து பொதுவான ஒரு இதுதான். என்னுடைய மாநிலத்துடைய அடிப்படையில் நான் சொல்கிறேன் தமிழ் பள்ளியில் உள்ள பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களை காட்டிலும் தமிழ் பள்ளிகள்ல தொடக்க பள்ளியில் வைத்துக் கொள்வோமே தொடக்க பள்ளியில் உள்ள பெற்றோர்கள் பள்ளிக்கு அவர்களுடைய அந்த பள்ளிக்கு சென்று மாணவர்களுடைய அந்த நலனை மேல் சென்று பள்ளிக்கு அந்த வருகை புரிவது வந்து இடைநிலை பள்ளியை காட்டிலும் தொடக்க பள்ளிகளில் அதிகமாக உள்ளது. அதாவது என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இடைநிலை பள்ளிகளினுடைய அந்த ஈடுபாடு வந்து இடைநிலை பள்ளி பெற்றோரிடம் கொஞ்சம் குறைவாக உள்ளதை பார்க்க முடிகிறது. நான் என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஏனென்றால் நானும் இடைநிலை பள்ளியில் ஆசிரியராக இருந்தவர் தான். தமிழ் பள்ளிகள் அல்லது தொடக்க பள்ளிகளில் உள்ள அந்த வருகை பெற்றோரின் வருகை இடைநிலை பள்ளிக்கு சென்றவுடன் கொஞ்சம் அந்த சுணக்கத்தை நாம் காண முடிகிறது. எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்காது. உதாரணத்துக்கு பெற்றோர் சங்க கூட்டமோ எதுவும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அல்லது ஒரு நடவடிக்கை நடக்கும் பொழுது வருகை வந்து மிகவும் ஒரு குறைவாக தான் உள்ளதை நாம் காண முடிகிறது. எனவே நம்முடைய பெற்றோர்கள் குறிப்பாக இடைநிலை பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் கொண்ட பெற்றோர்கள் இடைநிலை பள்ளிகளுக்கு அவங்களுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளுக்கு வந்து அடிக்கடி செல்லாவிட்டாலும் ஆனால் அவ்வப்போது சென்று வந்தால் அதனால் பல அனுகூலங்கள் நன்மைகள் ஏற்படும் என்பது என்னுடைய கருத்து. எங்களுடைய எதிர்பார்ப்பு ஆசிரியர்கள் வந்து கற்றல் கற்பித்தலை மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் கல்வி என்பது இந்த ஆங்கிலத்தில் சொல்வார்கள் லேர்னிங் ப்ரோசஸ் என்று.
ப்ராசஸ்னாலே ஒரு தொடர் நடவடிக்கை தான், அதுக்கு வந்து முடிவு இல்லை. அது போல இந்த கற்றல் கற்பித்தலுக்கு வந்து கல்விக்கு கல்விக்கு வந்து முடிவு இல்லாத ஒரு தொடர் முயற்சி தான். அந்த வகையில் ஆசிரியர்கள் காலத்துக்கு ஏற்ப தங்களுடைய கற்பிக்கும் ஆற்றலை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். எவ்வாறு மேம்படுத்தலாம்? ஒன்று, அவர்கள் இதெல்லாம் அவர்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள், இடைநிலை பள்ளிகளிலும் சரி தொடக்க பள்ளிகளிலும் சரி. ஆனால் மீண்டும் நம்ம வந்து ஒரு ஒரு மீள்பார்வை போல மீள்பார்வை போல முதலாவது அவங்களுடைய பணித்திறன் மேம்பாட்டு க்கான அந்த பயிலரங்கு அல்லது பணித்திறன் மேம்பாட்டு திறனை வளர்த்து பணித்திறன் மேம்பாட்டினை பணித்திறத்தினை மேம்படுத்தி கொள்ள நடவடிக்கைகளை வந்து பள்ளிகளிலோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ செய்து கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் என்பது உதாரணத்துக்கு மலையில் சொல்வார்கள் அல்லவா, மலை மொழி பொம்பளைஜாரன் கண்டிரி, சுயக்கற்றல், சுயக்கற்றலின் மூலம் அவர்கள் தங்களுடைய பணித்திறத்தினை மேம்படுத்தி கொள்ளலாம். குறிப்பாக நிர்வாக அடிப்படையில், சற்று முன் நான் கூறிய அந்த தொழில்நுட்ப அடிப்படையில், அந்த அடிப்படையிலாவது அவர்களுடைய பணித்திறனை மேம்படுத்திக் கொள்ளலாம். இது வந்து எங்கு பிரதிபலிக்கும் என்றால் அவர்களுடைய கற்றல் கற்பித்தலில் பிரதிபலிக்கும். அவர்கள் ஒரு ஆசிரியர் வந்து தன்னுடைய பணித்திறனை மேம்படுத்தி கொண்டுள்ளாரா இல்லையா என்று நாளடைவில் அவருடைய கற்றல் கற்பித்தலில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம், அதை கண்டறிய முடியும். அந்த வகையில் பணித்திறத்தினை மேம்படுத்தி கொண்டால் நிச்சயம் நம்முடைய ஒரு பள்ளியினுடைய இலக்கான இறுதி இலக்கான அந்த மாணவர் ஆக்கம், மாணவர் உருவாக்கம் என்பது நிச்சயம் அடையலாம். தொடர்ந்து பெற்றோர் பிள்ளைகளை வந்து பிள்ளைகள் அல்லது தமிழ்மொழி இலக்கிய பாடங்களை வந்து பயில்வதற்கு, தமிழ்மொழி மற்றும் இலக்கிய பாடங்களை பயில்வதற்கு நிச்சயம் ஊக்குவிக்க வேண்டும், பிள்ளைகளை பயில சொல்ல வேண்டும். ஏனென்றால் நமக்கு வந்து தமிழ் மொழியில் இரண்டு பாடங்கள் உள்ளன பயில்வதற்கு நம்முடைய பள்ளி கல்வி முறையில், தமிழ்மொழி மற்றும் தமிழ் இலக்கியம், இலக்கிய பாடங்கள். இந்த இரண்டு பாடங்களுமே நம் தமிழ் மொழியில் தான் எழுத போகிறோம். மாணவர்கள் வந்து தேவையினை சரி தமிழ் மொழியில் தான் பயில்வார்கள். அந்த வகையில் தமிழ் மொழியை பயிலக்கூடிய மாணவர்கள் இலக்கிய பாடத்தை எடுத்தார்கள் ஆனால் அவர்களுக்கும் நல்ல பல அனுகூலங்கள் கிடைக்கும். குறிப்பாக தேர்ச்சி விகிதம் ஒரு புறம் இருக்க அவர்களுடைய அந்த கம்மஞ்சாடியார் முறை என்று சொல்லக்கூடிய மாணவர் ஆக்கம், பண்புக்கூறுகள், ஒழுக்கம், நல்ல நடத்தை போன்றவை இயல்பாகவே ஏற்படும். இலக்கியம் பயிலும் மாணவர்களை வந்து நம்ம பார்க்கலாம், அவங்களுடைய அந்த தன்மைகள் சற்று பண்பாட்டோடு. அதுக்காக தமிழ்மொழி படிக்க இலக்கியம் எடுக்காத மாணவர்கள் அவ்வாறு இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இன்னும் நம்ம வந்து வெளிப்படையாக அதை காணலாம், அந்த பண்புக்கூறுகளின் நல்ல நற்பண்புகளின் வெளிப்பாட்டை வந்து அதிகமாக காணலாம், கொஞ்சம் மாற்றம் நிச்சயம் இருக்கும். அந்த வகையில வந்து இலக்கியம் என்பது மாணவர்களுடைய தேர்ச்சிக்கு உதவ மட்டுமல்லாமல் நிச்சயம் அந்த நான் மீண்டும் மீண்டும் சொல்வது அந்த கம்மஞ்சாடியார் முறை என்று சொல்லக்கூடிய அந்த மாணவராக்கத்திற்கும் துணை புரியும் என்பதில் எல்லவும் ஐயமில்லை. இந்த மாணவர் ஆக்கம் என்பது நம்முடைய பண்பாட்டில் அல்லது கம்மஞ்சாடி முறை என்பது நம்முடைய பண்பாட்டிலுக்கு வந்து புதியது ஒன்றல்ல, பழைய ஏற்கனவே உள்ளது, நம் பண்பாட்டில் உள்ளது தான், காலங்காலமாக உள்ளது தான். நான் அடிக்கடி சொல்வேன், இந்த மாணவர் ஆக்கம் வந்து உருப்படுதல், உருப்படுதல் என்ற ஒரு வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம். அது வந்து கொஞ்சம் யாரையாவது நம்ம திட்டமோது பொதுவாக பயன்படுத்துவோம், உருப்படுற வழியை பாரு என்ற ஒரு நகைச்சுவையாக சொல்றேன், உருப்படுகின்ற வழியை பாரு என்று சொல்லுவாங்களா அல்லவா. உருப்படுதல் என்றால் என்ன? இந்த உருப்படுதல் என்பது ஒரு எது வந்து அழகா இருக்கும், உருவம் உள்ள ஒரு பொருள் தான் பொதுவாக அழகாக இருக்கும் என்பது ஒரு கருத்து, சரிங்களா? இப்ப உருவம் என்ற ஒரு வடிவம் உள்ளதுதான். அப்ப அந்த மாணவனை அந்த 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 கல்விக்கு இருக்கும் மாணவனை ஒரு முழுமை பெற்ற நம்முடைய கல்வி தத்துவத்துக்கு ஏற்ப இந்த நான்கு அடிப்படையில ஜஸ்மானி ஜெரி என்று சொல்லுவாங்க மலையில, அந்த அடிப்படையில முழுமை பெற்ற மாந்தனை உருவாக்குவது தான் நம்முடைய கல்வி தத்துவம் என்று நம்ம சொல்லுவோம் அல்லவா. அதுதான் மாணவர் உருவாக்கம், கம்மஞ்சாடியார் முறை. அதுதான் நம்முடைய பண்பாடுல இருந்து உருப்படுதல் உருவாக்கம் என்று நம்ம வந்து முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். அந்த அடிப்படையில
நிச்சயம் இந்த தமிழ் மொழி பாடமும் தமிழ் இலக்கிய பாடமும் மாணவர்களுடைய உருவாக்கத்தில் அல்லது மாணவர் ஆக்கத்தில் பெரும் பங்கு வகிக்கும் என்பதில் அல்லது உதவுகின்றன, இந்த மாணவராக்கத்தில் உதவுகின்றன என்பதில் மாற்று கருத்து மீது இருக்க முடியாது. இந்த மாணவராக்கத்தில் உதவிய பிறகு இந்த மாணவராக்கம் தான் தரமான ஒரு பள்ளியை உருவாக்குவதில் பங்கு வகிக்கின்றது என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. இதுவரை இடைநிலை பள்ளியில் தமிழ் மொழி தமிழ் இலக்கிய பாடங்கள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதை பற்றி ஒரு பொதுவான ஒரு தகவல்களை பகிர்வை வந்து ஒரு உதவி இயக்குனர் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அடியேன் பகிர்ந்தேன். அந்த வகையில் என்னுடைய இந்த பகிர்வில் ஏதேனும் குறைகள் இருப்பின் பொறுத்தருளுமாறு வேண்டிக் கொண்டு வாய்ப்பளித்த மிக்க ஏற்பாட்டாளர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி என்னுடைய இந்த சிறிய பகிர்வினை, குறுகிய பகிர்வினை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. மித்திரமா வணக்கம். வணக்கம், நான் என்னுடைய பகிர்வை வந்து நிறைவு செய்கிறேன். ஓகே, சிறப்பான பகிர்வு இருங்கயா. ஓகே, சிறப்பான பகிர்வு. ஆக இடைநிலை பள்ளியில் வந்து தமிழ் மொழி பாடம் வந்து மாணவர்கள் ஈர்ப்பு வந்துட்டு ஊக்குவிக்கணும் ஆக்சுவலி. ஏன்னா இப்ப வந்து காலத்துல வந்து எண்ணிக்கை குறைந்துகிட்டே வருது. முக்கியமா மாநில கல்வித்துறை அதிகாரிகள் வந்து இதுக்கான முன்னெடுப்புகள் இருக்காங்க. அதே மாதிரி ஆசிரியர்களும், இங்க கண்டிப்பா நிறைய ஆசிரியர்கள் கலந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெற்றோர்களும் கலந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பிள்ளைகள் வந்து பெருசானாலும் நீங்க உறவினர்களா இருப்பீங்க, உங்களுடைய தம்பி தங்கைகளோட பிள்ளைகள் படிப்பாங்க, அவங்களையும் வந்துட்டு இந்த தமிழ் பாடம் எடுப்பது வந்து ஊக்குவிக்கணும். ஏன்னா அது வந்து நம்மளுடைய அடையாளம். அது மட்டும் இல்லாம நமக்கு கிடைச்ச ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரைட்ஸ், அது நம்ம எடுக்கணும், நம்மளோட பிள்ளைகள் எடுக்கணும். அதை பத்தி ரொம்ப சிறப்பாகவே சொல்லி முடித்த நமது பேச்சாளர் அவருக்கு மிக்க நன்றி. இப்பொழுது நம்மளுடைய கேள்வி அங்கத்துக்கு போகலாம் என்று நினைக்கின்றேன். கண்டிப்பா கேள்விகள் இருந்தா நீங்க பிரகாஷ் ஐயாக்கு கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம், விளங்குதுங்களா? வணக்கம், வணக்கம். இதுவரையா நமது இந்த அங்கத்தில் மிகச்சிறப்பாக உதவி இயக்குனர் திரு பிரகாஷ் சுந்தரம் அவர்கள் உதவி இயக்குனர் பார்வையில் இடைநிலை பள்ளிகளில் தமிழ் மொழியும் தமிழ் இலக்கியம் பற்றி சிறப்பாக எடுத்துரைத்தார். அவருக்கு நமது வாழ்த்துக்களும் நன்றியும். முதல்ல நான் என்னுடைய கருத்துக்களையும் அல்லது கேள்வி கேட்காமலுக்கு என்ன நான் சொல்லிடுறேன், ஏன்னா அவருக்கு தெரியணும்னு யாருன்னு. என் பெயர் வந்து மாரிமுத்து ஐயாதுரை. நான் பணி ஓய்வு பெற்ற இடைநிலை பள்ளி ஆசிரியர். ஏறக்குறைய ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலே இடைநிலை பள்ளியிலேயே தமிழ் மொழியும் தமிழ் இலக்கியம் பாடமாக படித்தந்தவன். நான் எதிர் நோக்கிய பிரச்சனைகள் 1-2 அல்ல, என் வாழ்க்கையில் அதெல்லாம் பல அனுபவங்கள். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க சார், உங்களுடைய அனுபவத்தில் உங்களுடைய பணி இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் ஒவ்வொரு பள்ளியிலும் நாங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பல, அது இடைநிலை பள்ளியில். இப்போ இந்த இடைநிலை பள்ளியில் யாராச்சும் இப்போ இந்த அங்கத்தில் இருந்தால் கூட அவங்களுக்கும் தெரியும், சரிங்களா? இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, முக்கியமாக இந்த பியோல் கிளாஸு, அதை பற்றி நீங்கள் எதுவுமே தொட்டு பேசலை. இப்போ ஏன்னா நான் வந்து பணிய ஓய்வு பெற்றாலும் கூட்டுறவு பிரதேசத்தில் இன்னும் அந்த பணியை செய்து கொண்டு இருக்கின்றேன். ஆக இந்த பியோல் கிளாஸ் நடத்துறது வந்து ஒரு சவால் மிக்க ஒரு வேலையாக இருக்கு. இப்போ இன்னொன்று ஐயா, நீங்கள் இதை இதையும் சொல்லிட்டீங்களா நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன் வந்து நமது இடைநிலை பள்ளியில் வந்து தமிழ் ஆசிரியர்கள் வந்து மிகவும் பற்றாக்குறைன்னு இப்போ பொழுது ஒரு விஷயம் பரவி கொண்டு இருக்கிறது. ஆக உப்சிலேருந்து படித்து வெளியே வராங்க, அப்புறம் மலையா பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வராங்க. ஏன் அப்படி இருந்தும் வந்து இப்போ தமிழ் இடைநிலை பள்ளியில் வந்து தமிழ் போதிக்க ஆசிரியர் பற்றாக்குறை?
ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் வந்து வேற ஒரு பள்ளிக்கு மாற்றிய பிறகு அல்லது அவர் பணி ஓய்வு பெற்றுக்க, ஏன் உடனடியாக அந்த பள்ளிக்கு ஒரு ஆசிரியர் நியமிக்க மாட்டாங்க? ஆக மாநில அளவில் நீங்கெல்லாம் வந்து கல்வி இலக்கால வேலை செய்யறீங்க, ஆக இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கண்ணு கருத்துமா இருந்தீங்களா? இந்த மாதிரி பிரச்சனைலாம் நமக்கு எழாது என்று நான் கருதுகிறேன். சரிங்களா, இப்ப கூட பாருங்க, இந்த சிலங்கூர் மாநிலத்துல ஒரு பள்ளியில வந்து இடைநிலை பள்ளி பள்ளியில வந்து நிறைய மாணவர்கள் இருந்தும் ஆசிரியர்கள்னு பரவலாக பேசப்பட்டது. தெரியல இப்ப அந்த முடிவு அந்த பள்ளிக்கூடம் இப்ப என்னாச்சுன்னு தெரியல. நானும் அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு தரது கூட சில பேத்துக்கு நான் சொல்லியிருந்தேன், சரி வாய்ப்பு கொடுத்தா நான் கூட வந்து படிச்சு தருவோம்னு சொல்லியிருந்தேன். ஆக இதான் என்னுடைய கேள்வி. ஒன்றாவது முக்கியமா பியூல் கிளாஸ் பத்தி நீங்க சொல்லுங்க. ரெண்டாவது ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஏன் நிலவுகிறது? ஓகேயா, திரு பிரகாஷ் சுந்தரம் அவர்களுக்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். முதலாவதாக இந்த பியூ என்று சொல்லக்கூடிய வகுப்பு, ஓகே, இந்த பியூ என்று சொல்லக்கூடிய வகுப்பு வந்து ஆசிரியர் இல்லாத பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு பொதுவான ஒரு இது விதி என்ன, 15 மாணவர்களுக்கு மேலே, 15 மாணவர்கள் குறைந்தபட்சம் 15 மாணவர்கள் இருப்பின் அந்த பள்ளி வந்து மாவட்ட கல்வி அலுவலகத்தின் வழியாக வெளிக்கு அலுவலகத்திற்கு மனு செய்து அருகில் உள்ள பள்ளிகள் அல்லது மற்ற பள்ளிகளிலிருந்து ஆசிரியரை பகுதி நேரமாக அவரை சொல்லி பணியமர்த்தி போதிக்கலாம். அதுக்கென்று குறிப்பிட்ட நேரம் உள்ளது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அது நடைமுறை வந்து கொஞ்சம் மாறுபடும். அதனால நான் வந்து இங்கே கருத்துரைக்கு சரியா இருக்காது. கூடுதல் தகவல் வேண்டும் என்றால் அந்தந்த மாநிலங்களுக்கு வந்து மாநிலங்களுடைய தன்னுடைய உதவி இயக்குநர் இருப்பார்கள் அல்லது மாவட்டங்களுடைய பிபிடி இருப்பார்கள். ஏன்னா ஒரு சில மாநிலங்களில் வந்து இந்த பியோஎல் வேலை பணியை வந்து உங்கள் ருசாஸ் கோலா முதல்ல நான் சொன்னேன்ல, 2019க்கு பிறகு அந்த சுற்றுலாவுக்கு பிறகு கற்றல் திணைக்களத்தின் வேப்பம் பிளஜார் முன்பு செக்தோ பொங்குருசா அகாடமிக்கு நின்று இருந்தது. இப்போ கற்றல் திணைக்களம் நம்முடைய பணிகள் பெரும்பாலும் வந்து கலை திட்டத்தை மையப்படுத்தியிருக்கோம், கற்றல் கற்பித்தல் தொடர்பாக இருக்கும். அப்போ பணி அடிப்படையில் ஆசிரியர் அடிப்படையில் இதற்கு பொருத்தமாக பதில் சொல்லக்கூடிய அந்த தரப்பு வந்து பொங்குருசா கோலா. பெற்றோர்கள் அல்லது பிஓஎல் தொடர்பாக சிக்கலை எதிர்நோக்கக்கூடியவர்கள் தயங்காமல் நீங்கள் உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய அல்லது உங்கள் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலகத்திற்கு சென்று விளக்கங்கள் கேட்கலாம். நிச்சயம் அவர்கள் உதவி செய்வார்கள், அவங்க சொல்வார்கள், விளக்கம் கொடுப்பார்கள், ஏன் வந்து இந்த பள்ளியில் என்ன போடப்படவில்லை அல்லது சில வேலைகளில் வந்து பள்ளி வந்து அந்த முறைகள் தெரியாமல் இருந்திருக்கலாம். முறைகள் என்று சொல்லும்பொழுது ப்ரொசீடியர் சொல்லுவோம்ல ஆங்கிலத்தில். இப்போ பெற்றோர்களாக நாம் இருக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நமக்கு வந்து பாடம் வேண்டும், பயில வேண்டும். பெற்றோர்கள் சொன்னதில்ல, நான் ஒரு வார்த்தை சொன்ன போதில்லை என்னுடைய பகிர்வில், பெற்றோர்கள் இல்லாத உரிமை எவருக்கும் இல்லை என்று. அப்போ பெற்றோரை வந்து நல்ல முறையில் டிப்ளோமாசி என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில் மலையாளியம், நல்ல முறையில் போய் அணுகினால் நிச்சயம் வந்து எந்த சிக்கலுக்கும் தீர்வு இருக்கும். ஒருவேளை அந்த சரியான புரிதல் இல்லாமல், ஏன்னா நம்ம வந்து இந்த கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தொடர்பு வந்து மிகவும் முக்கியம். கம்யூனிகேஷன் சொல்வது பெற்றோருக்கும் பள்ளி நிர்வாகத்துக்கு, அதான் நான் ஒரு வார்த்தை முதல்ல சொல்லியிருப்பேன். பள்ளியில் எந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டாலும் குறைந்தபட்சம் நம்முடைய பெற்றோர்கள் நம்ம முகத்தை காட்டணும். அப்போ ஒருவேளை வந்து அந்த பள்ளியில ஆசிரியர்கள் இல்லையா, அவ வரும்பொழுது ஓகே இந்த பள்ளி இந்த பெற்றோர் இந்த சம்மந்தப்பட்டவங்க நம்ம வந்து பிள்ளைங்க மேல ரொம்ப அக்கறை இருக்காங்க, நம்ம ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அந்த பள்ளிக்கும் இருக்கும், ஆனா கூடுதலாக இருக்கும், கூடுதல் கூடும் சொல்ல வர. அந்த வகையில ஐயா அவர்கள் கேட்ட கேள்வி இது வந்து அந்த மாநிலத்தில் உள்ள
அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கூடுதல் விளக்கம் கேட்கலாம், அல்லது வட்டாரத்தில் மாவட்ட எனக்கு உங்கள் மாநிலத்தில் எனக்கு எப்படி எப்படி என்று தெரியவில்லை, எப்படி அது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்று. ஏன்னா மாவட்ட மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு அது வேறுபடும், அது நம்ம ஒரு புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்த வேறுபடும். அதனால பொதுவாக ஒரு இதை வந்து நான் சொல்லிட முடியாது, அது தவறா போயிடும் சில வேலைகளில், சரிங்களா? அதனால அதுதான் இப்ப வந்து பொதுவான இது வந்து நான் என்ன சொல் என்ன என்னுடைய இதுனா பரிந்துரைனா, முதல் வந்து என்ன செய்யணும், பெற்றோர்கள் ஓகே இந்த பிள்ளையில ஆசிரியர் இல்லையா, பிஓஎல் ஆசிரியர் நீங்க வந்து பரிந்துரைக்கு வருகிறீங்களா, அல்லது உங்களுக்கு வேணும் உங்க பிள்ளைகளுக்கு தேவைப்படுகின்ற அந்த பிள்ளையில முதல் பள்ளியை அணுக வேண்டும், அது ப்ரொசீடியர். பள்ளியை அணுகிய பிறகு பள்ளி கொடுத்தால் ஏதாவது நடவடிக்கை அல்லது செயல்படம் சிக்கலாகி எது எது இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை மாவட்ட கல்வி அலுவலகம். மாவட்ட கல்வி அலுவலகமும் வந்து ஒரு அது அந்த சிக்கலுக்கு தீர்வுக்கான ஏதோ காரணம் இருக்கலாம், நமக்கு தெரியாது. சிக்கல் சிரமப்பட்டார்கள் என்றால் நாம் வந்து மாநிலத்தின் உதவியை கூட நம்ம நாடலாம். இதுதான் வந்து அந்த வழிமுறை பியூர். அடுத்து ஆசிரியர் பற்றாக்குறை. ஆசிரியர் பற்றாக்குறை என்பது இது வந்து பல்வேறு தரப்பு அல்லது பல்வேறு விஷயங்கள் இது வந்து அடங்கி ஒரு இதுல. இப்ப இன்றைக்கு வந்து ஒரு ஆசிரியர் இல்லைன்னா நம்ம உடனே ரிப்ளேஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதுல வந்து பல்வேறு கூறுகள், ஆசிரியருக்கு ஊதியம் வழங்க வேண்டுமா போன்ற பல விஷயங்கள் சம்மந்தப்பட்டு இருப்பதனால இது தொடர்பான தகவலை வந்து ஆசிரியர்கள் இல்லை என்றால் நீங்கள் பெற்றோர்கள் வந்து உங்க பள்ளியிலேயே அந்த மாணவர்கள் உள்ள பள்ளியிலேயோ அல்லது சொன்ன மாதிரி நான் தெரிவித்தது போலதான் மாவட்ட கல்வி அலுவலகத்திலேயோ சென்று நீங்கள் வந்து பரிந்துரை செய்யலாம், சடங்கு கொடுக்கலாம். இப்ப வந்து ரொம்ப அதிக அந்த பெற்றோர் ஈடுபாடு வந்து அதிக எதிர்பார்க்கிறாங்க. மாவட்ட கல்வி அலுவலகமும் சரி, மாநில கல்வித்துறையும் சரி, பள்ளிக்கூடமும் சரி, நம்ம தாராளமாக நீங்க வந்து சரியான வழிமுறையில வந்து நம்ம வந்து சரியான சேனல் சொல்லுவோம்ல, சரியான முறையில் வந்து நம்ம இந்த கருத்துக்களையும் நம்முடைய வேண்டுகோளையும் முன்வைத்தோம்னா நிச்சயம் வந்து எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தீர்வு காணலாம். அந்த வகையில் ஆசிரியர் பற்றாக்குறைய இந்த வகை முறையில வந்து நம்ம தீர்வு காணலாம் அல்லது நம்ம கண்டறியலாம். ஏன்னா பல்வேறு காரணங்கள் இருக்கும், ஏன் வந்து போட முடியல, நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம், அங்க படித்துட்டு வராங்க, இந்த உயர்கல்விக்கூடத்துல படிச்சுட்டு வராங்க, நம்ம கேள்விப்பட்டுதான்னா நடைமுறையில வந்து சிக்கல் வந்து சூழல் வந்து எந்தெந்த சூழல் அந்தந்த வட்டாரங்களில் அல்லது அந்தந்த கல்வி அலுவலகத்திற்கு அல்லது அந்தந்த கல்வித்துறைக்கு தான் இன்னும் கூடுதலாக தெரியும். அதனால அவர்களோடு நம்ம வந்து தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அது கல்வி அலுவலகமாக இருக்கட்டும், மாவட்ட கல்வி அலுவலகமாக இருக்கட்டும், மாநில கல்வித்துறையாக இருக்கட்டும், அவர்களோடு தொடர்பு கொண்டு விவரம் கேட்டால் தக்க பதில் நிச்சயம் பதில் கிடைக்கும். இந்த ஆசிரியரும் சரி, இந்த பியோரும் சரி, வந்து ஒரு சில இப்ப என்னுடைய மாநில அனுபவத்தில் என்னவென்றால் இந்த பொங்குருசன் ஸ்கோலா அவங்களும் செய்வா இந்த பணியை வந்து மேற்கொள்றாங்க. மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு அது வந்து வேறுபடும், சரிங்களா? நன்றி, நினைக்கிறேன் பதில் கொடுத்துட்டேன். நன்றி. சிறப்பாக பதில் அளித்ததுக்கு நன்றி ஐயா. நம்மளுக்கு சாட்ல இன்னொரு கேள்வியும் வந்திருக்குது, அதை நான் படிச்சு காட்டுறேன் உங்ககிட்ட. வணக்கம் ஐயா. இலக்கியம் எடுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கல்வி உதவி இயக்குனர் என்ற அடிப்படையில் இலக்கிய பாட வளர்ச்சிக்கும் இலக்கிய மாணவர் எண்ணிக்கையை அதிகரிக்க நீங்கள் எவ்வாறு உதவுவீர்கள் என்று கேட்டிருக்காங்க. உங்களுடைய பதில் ஐயா? இந்த கேள்விக்கு பதில் வந்து நான் என்னுடைய மாநிலத்தை சார்ந்தால் பதிலளிக்க வேண்டும், பதிலளிக்க முடியும். அந்த வகையில வந்து இலக்கிய எடுக்கும் மாணவர்கள் எண்ணிக்கையும் மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கும் எங்களுடைய மாநிலத்தை நாங்கள் செய்து கொண்டுதான் வருகிறோம். சில நடவடிக்கைகள் நாம் வந்து இங்கு பகிரலாம், நடவடிக்கைகள் நம்ம என்ன செய்துவோம் என்று. சிலவற்றை சில காரணங்களால் நம்ம வந்து இங்கு பகிர வேண்டிய சூழல் அமையவில்லை. அப்ப எவற்றையெல்லாம் பகிர வேண்டுமோ நான் வந்து தெரிவித்து பகிர்வதற்கு பகிரலாம், சிக்கல் இல்லை. முதலாவதாக நமக்கு வந்து இலக்கிய மாணவர்களுக்காக முதலாவது வந்து இலக்கிய பயிற்சிகள் பயிற்சி இல்லை பயிற்சி மாடியூல்
அந்த பயிற்சி தயாரிக்கும் பணிகள், பிறகு வந்து மாணவர்களை மட்டும் இலக்காக இல்லாமல் மாணவர்களை தயார்படுத்தும் அல்லது போதிக்கும் ஆசிரியர்களையும் நான் வந்து அவர்களையும் முதல்ல சொன்னேன்ல முப்பாய குரு மலையில, அந்த மாதிரி மாணவர்கள் ஆசிரியர்களுடைய பணித்திறத்தை மேம்படுத்த, இலக்கிய ஆசிரியர்கள் பணித்துறை பணித்திறத்தை மேம்படுத்துவதற்கும் நம்ம அவ்வப்போது பயிலரங்குகளை பட்டறைகளை நம்ம நடத்தி கொண்டுதான் வருகிறோம். அது ஒன்று. அடுத்து இலக்கியம் படித்துக் கொடுக்கிற அந்த ஆசிரியர்கள் நாம் வந்து சுடர் விளக்காயினும் தூண்டுகொள் வேண்டும் என்பது போல ஆசிரியர்களுக்கும் அவ்வப்போது நாம் இலக்கிய பாடம், குறிப்பாக புதிய ஆசிரியர்களுக்கு அண்மையில் பணியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் வந்து பணியாற்றுகின்ற பணியில் இறங்கியுள்ள ஆசிரியர் தொழிலில் இறங்கியுள்ள ஆசிரியர்களுக்கு, இளம் ஆசிரியர்களுக்கும் நம்ம வந்து பயிலரங்குகள் போன்ற தேர்வு சம்பந்தமான பயிற்சிகள் தொடர்பான பயிற்சிகளை நாம் வழங்கி கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் நிச்சயம் மாநிலத்தில் எங்கள் மாநிலத்தில் உள்ள ஆசிரியர்கள் வந்து அர்ப்பணிப்பு உணர்வோடு அவர்கள் தன்னார்வ முறையில் பள்ளி வேலைக்கு அப்பாற்பட்டும் இலக்கிய பாடங்களை பயிற்சி பெற்று தான் வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நாம் வந்து எங்கள் மாநிலத்தில் அந்த கற்றல் கற்பித்தல் சும்பர் சொல்லுவாங்க, சும்பர் மகன் கற்றல் கற்பித்தல் தொடர்பான பயிற்சி துணை பொருள்கள் உருவாக்குவதிலும் மோடியில் ஒரு புறம் இருக்க அந்த பயிற்சி துணை பொருள் உருவாக்கத்திற்கும் நம்ம வந்து ஆசிரியர்களுக்கு அது தொடர்பான பயிற்சிகளையும் பட்டறைகளையும் நம்ம வழங்கி கொண்டுதான் அவ்வப்போது வழங்கி கொண்டுதான் வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஒரு சில பள்ளிகளில் அல்லது ஒரு சில பள்ளிகள் என்பதல்ல, பொதுவாகவே இந்த மூன்றாம் படிவம் படிக்கக்கூடிய மாணவர்களிடையே மாணவர்கள் மூன்றாம் படிவு வரும்போது இலக்கியம் தொடர்பான இந்த ஆர்வத்தை ஊட்டுவதற்கு அதற்கான நடவடிக்கைகளும் ஆசிரியர்கள் பள்ளி அளவில் செய்து வருகின்றனர். இலக்கிய பாடத்தை பற்றி அறிமுகம் செய்வது, அல்லது இலக்கிய பாடத்தில் உள்ள ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், நாடகத்தில் ஒரு பகுதியை எடுத்து தமிழ் மொழி பாடத்தினுடைய அந்த கற்றல் கற்பித்தலுக்கு பயன்படுத்துவது, அந்த மாதிரிலாம் செய்வதன் மூலம் இலக்கிய ஆர்வம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து நிச்சயம் ஏற்பட்டு, அப்ப இதனால் இலக்கிய பாடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கவே செய்கின்றனர். நான் நினைக்கிறேன் இவ்வளவு இந்த நடவடிக்கைகள் உங்களுக்கு வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. ஆக பல கருத்துமிக்க பயன்மிக்க கருத்துக்களை கொடுத்தாரு நம்மளுடைய ஐயா. அதாவது நான் படிக்கும் பொழுது கூட இந்த மாதிரி இலக்கிய வகுப்பு இருக்கும் பொழுது சில நாடகம் ஒரு பாகம் எடுத்து நாங்க நடிப்போம். அதுக்கு வந்துட்டு காஸ்டியூம்ஸ் எல்லாம் நாங்க ரெடி பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாம் வரும். இப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அந்த மாதிரி படிக்கும் பொழுது வந்துட்டு இன்னும் அந்த இலக்கிய பாடத்துல எங்களுடைய ஆர்வமும் அதிகமா இருந்துச்சு. கிளாஸும் வந்துட்டு ரொம்பவே மகிழ்வான ஒரு முறையில தான் போயிருந்துச்சு. இப்பொழுது அதே மாதிரி இருக்கும் இல்ல, இன்னமும் வந்துட்டு இப்ப இந்த இலக்கியவியல் வந்துருச்சுல மின்னியல் கேட்கிற மாதிரி நம்மளுடைய இலக்கியமும் தமிழ் மொழி பாடமும் வந்துட்டு இன்னும் வந்துட்டு முன்னேறும் வளம் பெறும் என நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வேற கேள்விகள் எதனாச்சும் இருந்தாலும் கேட்கலாம். உங்களுக்கு இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் இருக்கின்றன. கேள்விகள் இல்லை என்று கேள்விகள் இல்லை என்று நினைக்கிறேன். எதனாச்சும் இருந்தா கண்டிப்பா கை உயர்த்தியோ இல்ல சேட் பாக்ஸ்லயோ நீங்க உங்களோட கேள்விகளை போடலாம். நம்மளுடைய நிகழ்ச்சியின் இறுதி அங்கத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்தியா சமூகத்தின் ஆற்றலை ஒன்று திரட்டி அதன் வழியாக மலேசியாவில் தமிழ் கல்வி தமிழ் பள்ளிகளை மேம்படுத்துவதில் தமிழ் அறிவாரியம் பல செயல் திட்டங்களை செய்து வருகின்றன.
இந்த நோக்கத்தையும் அடையும் முயற்சியாக மலேசிய தமிழ் அறவாளையம் தொடர்ந்து பல செயற்திட்டங்களை செய்து வருகின்றோம். அதில் ஒன்றுதான் வந்துட்டு இந்த கல்வி களம் என்கின்ற இந்த மாதத்துக்கு ஒரு முறை நடத்தப்படும் கருத்து களம். அதே வேளையில் இந்த வேளையில நான் துளி வெள்ளம் என்கின்ற நம்மளுடைய திட்டத்தையும் வந்துட்டு உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். மாதம் ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் நமது தமிழ் கல்விக்காகவும் தமிழ் பள்ளிக்காகவும் உங்களால் முடிந்த ஒரு சிறு பகுதியை நீங்கள் நமக்கு கொடை வழங்குவதன் வழி நமக்கு செயற்திட்டங்கள் கல்வி களம் போன்ற பல செயல்திட்டங்களை நாம் சிறப்பாக செய்ய முடியும். ஆகவே அள்ளி கொடுக்காவிட்டாலும் கிள்ளி கொடுங்கள் என்று சொல்லுவாங்க அல்லவா, அந்த மாதிரி உங்களால் இயன்ற அல்லது மன்னிக்கவும் நம்மளால் இயன்ற சிறு தொகை நமது தமிழ் பள்ளிக்காகவும் தமிழ் கல்விக்காகவும் கொடுத்து பழக்குவோம்.